ப்ரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, உங்களை சந்திக்கிறது காலையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கான வேதவசனம் உன்னத பாட்டு 7:10. நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. மனவாட்டி சொல்கிறா, நான் என் நேசருடையவள், நான் என் நேசருடையவள், நான் என் நேசருக்கு சொந்தம், நான் என் நேசருக்கு சொந்தம். விசுவாசிகளே, நீங்கள் யாருக்கு சொந்தம்? நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்கு சொந்தம். கிறிஸ்து தான் நம்மை கிரயம் கொடுத்து வாங்கியிருக்கிறார். தம்முடைய இரத்தத்தை கிரயமாக கொடுத்து சிலுவையிலே நம்மை மீட்டவர் கிறிஸ்து தானே. கிறிஸ்துவுக்கு சொந்தமாயிருக்கிற நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் வாழுங்கள், கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நிலைத்திருங்கள். என்னை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நான் என் நேசருடையவள், அவளுக்கு நேசர் மீது உரிமை இருக்கிறது. அந்த உரிமையோடு கூட சொல்லுகிறாள். ஒரு மனைவி சொல்ல மாட்டாளா, இவர் என் புருஷன், எனக்கு அவர் மேலே முழு உரிமை இருக்கு, ஏன் சொல்கிற? அந்த புருஷன்தான் அவளை கைப்பிடிச்ச புருஷன். அவளுடைய வாழ்க்கை துணையாக தேவனால் கொடுக்கப்பட்ட ஒருவர். ஆகவே அவளுக்கு அந்த உரிமை இருக்கிறது. அந்த உரிமைகளை அவள் பேசுகிறாள். அதே போலத்தான் இந்த வேளையில் கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நமக்கு கிறிஸ்துவின் பேரிலே முழு உரிமை இருக்கிறது. அவர் என் தகப்பன், அவர் என் ஆண்டவர், அவர் என் இரட்சகர், அவர் என் மீட்பர், அவர் என் மேய்ப்பர். மாத்திரமல்ல, அவர் என் நேசர், அவர் என் நேசர். அருமையான வேளைக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். அவர் நம் நேசர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் துதிக்கப்படுவதாக, சோத்தரிக்கப்படுவதாக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவர் உங்கள் நேசர். அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. அவர் சொல்கிற, அவர் என் மேலே பிரியமாக இருக்கிறாருப்பா. ஆமே, இந்த காலையில் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தரும் அவருக்கு பிரியமாக இருங்க. நீங்கள் சொல்லணும், அவர் பிரியம் என் மேலே இருக்குது, என் மேலே என் நேசர் பிரியமாக இருக்கிறாரு, அவர் ரொம்ப பிரியமாக இருக்கிறார் என் மேலே. உங்கள் மேலே நேசர் பிரியமாக இருந்தாருன்னா கேட்குறதெல்லாம் கிடைக்குங்க, நினைக்கிறதெல்லாம் நடக்குங்க. ஆண்டவர் உங்களை ரொம்ப அருமையாக நடத்தி ஆசீர்வதிப்பார். அவர் பிரியம் உங்கள் மேலே இருக்கட்டும். நாம் ஆண்டவருக்கு பிரியமான குமார குமாரத்திகளாக, ஆண்டவருக்கு ஒரு பிரியமான மனவாட்டியாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஜெபம் பண்ணலாமா? நேசிக்கிற ஆண்டவரே, அருமையான வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய நீர் உம்முடைய நாமத்தை உயர்த்தி மகிமைப்படுத்தி கொள்ளும். நான் என் நேசருடையவள், அவர் பிரியம் என் மேல் இருக்கிறது. ஆம், நீர் எங்கள் மேல் பிரியமாக இருக்கிறதற்காக சோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்துவின் மேல் எங்களுக்கு இருக்கிற அந்த உரிமைக்காக, சிலாக்கியத்திற்காக நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக இருக்க கிருபை செய்து அருளும், வழி நடத்தும், காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அருளும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமே. கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் பிரியம் உங்கள் மேல் இருப்பதாக. ஆமேன்.